ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் சவுதியிலேருந்து இப்போ இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு வந்து செல்கிறீங்கன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட்டில் போகிறவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருந்தாலே போதும், நீங்கள் பயணம் செய்யலாம். ஆனால் ரீஎன்ட்ரி விசா, இப்போ வெக்கேஷனுக்கு போவீங்களா, அப்படி வந்து போகிறவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து குறைந்தபட்சம் 6 மாதம் வந்து இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு எந்த நாடுகளிலிருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து குறைந்தபட்சம் வந்து 6 மாதம் வந்து இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ வரையும் அவங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியாமல் இருக்காங்க. மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். 6 மாதம் 1 வருஷம் வேலிடிட்டியில் இருக்கும் பொழுதே நீங்கள் அதை ரெனியூவல் செய்ய முடியும். சவுதியில் இருந்து கொண்டு பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூவல் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. அதாவது உங்கள் சொந்த நாட்டிலிருந்து ரெனியூவல் பண்ணுறத விட சவுதியில் இருந்து கொண்டு ரெனியூவல் செய்யும் பொழுது உங்களுக்கு 7 to 15 நாட்களில் கூட வந்து அது ரெனியூவல் ஆகிரும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக, அதாவது பயணம் செய்பவர்களுடைய முக்கியமான கேள்வி, மேலும் அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனை வந்து என்னென்னா, அந்த லக்கேஜ், அதாவது அட்டைப்பட்டியில் வந்து பொருட்களை வந்து எடுத்துகிட்டு செல்லாமா எடுத்து செல்லக்கூடாதான் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வந்து போகலாம். ஆனால் அந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து பயணம் செய்கிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்ஃப் ஏரில் நீங்கள் பயணம் செய்கிறீங்கன்னா கூகுளில் ஜஸ்ட் கல்ஃப் ஏர்னு டைப் பண்ணி அதில் பேக்கேஜ் செக்ஷன் போனீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த லக்கேஜுடைய டைமென்ஷனாக இருக்கட்டும், அட்டைப்பெட்டியோட டைமென்ஷனாக இருக்கட்டும், 158 சென்டிமீட்டர் தான் அதோடய நீளம், அகலம், உயரம் மூன்றையும் கூட்டினால் 158 சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது 158 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ டிவி வந்து எட்டு போகிறவங்க 50 இன்ச்சுக்கு மேலே வந்து எட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்லேயும் ஒவ்வொரு சைஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லக்கேஜ்லாம் வந்து அலோடு வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது, கிளாத்தாக வந்து இருக்கிறது, அதே மாதிரி இப்போ ஒரு பேக்கில் வந்து லாங்கர் ஸ்டெப்ஸாக வந்து இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்தாலும் அந்த ஏர்லைன்ஸோட வெப்சைட்டை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய ட்ராவல் ஏஜென்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து நீங்கள் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்கிற விட 152 சென்டிமீட்டரை விட அதிகமாக நீங்கள் எட்டு போகிறீங்கன்னு நினச்சிக்கங்களேன், அது வந்து விமான நிலையத்தில் வந்து உங்களுடைய ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே உங்களுடைய சொந்த செலவில் வந்து நீங்கள் வேறு ஒரு அட்டைப்பெட்டியோ வேறு லக்கேஜ் தான் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து செலவுகள்லாம் வந்து ஆகும். இந்த மாதிரி வீண் செலவை தவிர்ப்பதற்காக இந்த டைமென்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஆசிர் மாகாணத்தின், அதாவது அபஹாவில் உள்ள ஆசிர் மாகாணத்தின் பிளாஸ்மரில் மின்னல் தாக்கி 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து பலியாகியிருக்கின்றனர். ஆடு வளர்ப்பு மையத்தில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது செம்மறி ஆடுகள் குழுக்களாக செத்து கிடப்பதையும், உரிமையாளர்கள் உயிருடன் உள்ள ஆடுகளை அதாவது மற்றொரு இடத்திற்கு வந்து கொண்டு செல்லும் காட்சிகளையும் ஒரு சமூக குழு ஒன்று படம் எடுத்து அதை சமூக ஊடகங்களில் வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியாவில் இன்னும் 1 வாரத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை வந்து பொழியக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 1 வாரத்துக்கு வந்து இந்த நிகழ்வுகள்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மழை பொழிகின்ற இடத்துல வந்து தெரிவு நிலை கூட வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், காற்றுகள் வந்து அதிகமாக கூட வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அதாவது கிழக்கு ஜிசான், ஆசிர், அல்பஹா, தெற்கு மற்றும் கிழக்கு மக்கா மற்றும் மலைப்பகுதிகளில் குவிந்த மேக செயல்பாடு மீண்டும் தொடங்கும். தைஃப் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிய வாய்ப்பு வந்து இருக்குது. கிழக்கு பகுதிக்கு கூடுதலாக நஜ்ரான் பகுதி மற்றும் ரியாத் பகுதிகளுக்கும் மழை வந்து படிப்படியாக வந்து பொழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதி குடிமக்கள்லாம் வந்து இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி 3000 சவுதிரியாளுக்கும் குறைவான சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து 4000, 5000 அந்த மாதிரி தான் குறைந்த சேலரிலே வாங்கிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக சம்பளத்தில் தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 62% பேர் வந்து 3000க்கு மேலே தான் வந்து சம்பளம் வந்து சவுதி குடிமக்கள் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக வந்து இப்போ வெளிநாட்டவர்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் எண்ணெய் வளத்துறை இருக்குல்ல பார்த்திங்கன்னா, அந்த ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இருக்கிறது.
அதில் வந்து பணிபுரியவர்களுடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது, சம்பளங்களும் எண்ணிக்கையும் சற்று கூடுதலாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய தெரிஞ்சவர்கள், இல்லை புதுசாக சௌதரி அரேபியாவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்போ படிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களும் படித்தவங்களும் படிக்காதவங்களும் அந்த ஐலண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வேலை செய்யலாம். நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு, அதில் சம்பளங்களும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, இல்லை அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஃபர்தராக அந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணுறது, ஐலண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி சவுதி அரேபியாவில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. குறிப்பாக இப்போ தமாமில் வந்து பார்த்திங்கன்னா ஜுபைல் ஏரியாவில் அந்த இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜித்தாவில் வந்து பெட்ரோராபிக்கில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ ரியாத்துலையும் இருக்குது, எல்லா இடங்களையும் அந்த ஐலண்ட் கேஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமான வேலைவாய்ப்புகளும் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளங்களும் வந்து சற்று கூடுதலாகவே வந்து கிடைக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள்.